ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சோற்று கற்றாழையை தப்பி தவறி கூட இப்படி பயன்படுத்தாதீர்கள், ஏன்னா அது ஆபத்தில் போய் முடியக்கூடுங்க. எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்றதை பற்றி தான் இன்றைய நம்ம தொகுப்பில் பார்க்க போகிறோம். சோற்று கற்றாழை ஒவ்வொரு வீட்டிலையுமே கட்டாயம் வளர்க்க வேண்டிய ஒரு செடி வகையாகவே இன்றைய சூழலில் இருக்குது. அந்த கற்றாழை செடியை வளர்ப்பவர்கள் மருத்துவ ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் அதனோட பயன்களை அனுபவித்து தான் வருகிறார்கள். கற்றாழை ஒரு மிகப்பெரிய மருத்துவ மூலிகை பொக்கிஷம் என்றே கூறும் அளவிற்கு அற்புதமான ஆற்றல் படைத்ததுங்க. ஆன்மீக ரீதியாகவும் கற்றாழையை வீட்டில் வளர்ப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும்னு சொல்லுவாங்க. அத்தகைய கற்றாழையை பயன்படுத்தக்கூடாத முறைன்னு ஒரு முறை இருக்குதுங்க. அது ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் கொடுத்துருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். கற்றாழை செடியை வீட்டிற்கு உள்ளேயும் சரி, வீட்டிற்கு வெளியேயும் தாராளமாக வைத்து வளர்த்து கொள்ளலாம். குறிப்பாக வீட்டோட காமன் சுவருக்கு ஒட்டிய நிலையில் வளர்க்கும்போது விசேஷமான பலன்கள் இருக்குங்க. பொதுவாக முட்கள் அதிகமாக நிறைந்துள்ள செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த கற்றாழை ஒரு தனித்துவமானது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். கற்றாழையில் முட்கள் இருந்தாலும் அது தெய்வீக செடியாக பார்க்கப்படுறதுனால அதிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனை காமௌண்டு சுவருக்கு அருகில் வளர்த்தால் வீட்டில் விஷ சந்துக்கள் வருவது தடுக்கப்படுதுங்க. எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி நேர்மறை ஆற்றல்களும் எண்ணங்களும் தான் கிடைக்குது. துளசி செடியை போன்றே இந்த கற்றாழையும் ஆக்சிஜனை நமக்கு அதிக அளவில் கொடுக்குது. இதனை தினமும் காலையில் மோரில் கலந்து உட்கொள்வதால் உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களும் நீங்கிவிடும். இந்த கற்றாழையை நாம் செய்யக்கூடாத தவறு ரெண்டு இருக்குதுங்க, அது என்னென்னு பார்ப்போம். ஒன்று, கற்றாழையை பயன்படுத்தும் போது பிஞ்சு கற்றாழையை எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தப்பி தவறி கூட பிஞ்சு கற்றாழைகளை பறித்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கற்றாழைகளை நீங்கள் எடுக்கும்போது முற்றிய கற்றாழைகளை தான் தேர்ந்தெடுக்கணும். பிஞ்சு கற்றாழையை வெட்டுவதோ அதை பயன்படுத்துவதோ நிச்சயம் கூடாதுங்க. அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கசப்பு நமக்கு எதிர் விளைவுகளை தான் உண்டாக்கும். முகத்திற்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, கூந்தலுக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, உடலுக்கு உள்ள நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அதை பிஞ்சு கற்றாழையை எடுக்கக்கூடாது. முற்றிய கற்றாழையை மட்டும்தாங்க பயன்படுத்தணும். ரெண்டாவது என்னென்னா, இந்த கற்றாழை செடியிலிருந்து எடுத்த உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிடம் இடைவெளி விட்டு வச்சு அதுக்கு பிறகுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த விஷ திரவங்கள்லாம் கட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சாலே தெரியும், ஒரு எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் வந்து வெளியே வந்திருக்கும். அதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷ திரவங்கள்ங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். அதன் பிறகு அந்த கற்றாழையோட தோலை நீக்கி உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை எடுத்து அதையும் நேரடியாக அப்படியே பயன்படுத்தக்கூடாது. கற்றாழை ஜெல்லை குறைந்தது 7-8 முறையாவது நல்லா சுத்தமான தண்ணீரில் அலசணுங்க. அதற்கு பிறகுதான் நாம் மற்ற உபயோகத்திற்கு அதை யூஸ் பண்ணிக்கணும். கற்றாழையில் இருக்கக்கூடிய லேசான விஷத்தன்மையும் இவ்வாறு நம்ம கழுவுனோம்னா அது முற்றிலுமாக நீங்கி விடுகிறது. அதற்கு பிறகு நீங்கள் கற்றாழையை மோரில் கலந்து குடித்து வந்தால் உடலில் இருக்கிற உஷ்ணத்தன்மை நீங்கி நம்ம உடம்பு குளிர்ச்சியாயிரும். மேலும் உடலுக்கு உள்ளே இருக்கும் கழிவுகள் அனைத்தையுமே நீக்கி ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. இரத்த குழாய்களில் படிந்திருக்கும் இந்த தேவையற்ற கொழுப்புகள் இருக்கையா, அந்த கொழுப்புகளை கூட நீக்கக்கூடிய அந்த ஆற்றல் கற்றாழைக்கு இருக்குதுங்க. குளிர்ச்சி ஒத்துக்கொள்ளாதவங்க இதனை வாரத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கொண்டால் மட்டும் போதும். முதுமையான தோற்றத்தையும் நீக்கி இளமையை மீட்டு தரும் ஆற்றல் கற்றாழைக்கு இருக்குதுங்க. கற்றாழையை முகத்தில் தேய்த்து உலர விட்டு கழுவினால் மாசு மறுவற்ற பிரகாசமான ஒரு முகம் நமக்கு கிடைக்கும். வாரம் ஒரு முறை கூந்தலுக்கு பயன்படுத்தினால் கூந்தல் உதிர்வது நின்று பட்டு போன்ற கூந்தல் கிடைக்கும். தினமும் கற்றாழைக்கு தண்ணீர் தெளித்து வளர்த்து வந்தால் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த கற்றாழையை உங்கள் வீட்டில் இல்லை என்றால் உடனே வாங்கி வந்து வளருங்கள். நல்லதே நடக்கும் நண்பர்களே. நன்றி.